எல்லாரையும் உயிரோடு செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கின்ற அந்த உறவும் இந்த நாளிலே நம் மத்தியிலே ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை விழித்ததும் இன்னவரோடு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். இன்றைக்கு உபாகம புஸ்தகம் 26 முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு போய், தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு போக வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நாம் தேவன் வாசம் பண்ணுகின்ற தேவ நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று அங்கே ஒரு ஆலோசனையை தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனம் என்ன இது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்திலே நீ பெற்ற அனுபவத்தை நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், முதற்கனிகளை முதற் பலன்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நாம் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமல்ல, எல்லாருக்குள்ளும் எல்லார் மேலும் எல்லாரோடும் அவர் தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 1 Corinthians 6:19, அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறார். 2 Samuel 7:6 நினைக்கிறேன் சொல்றாரு, நான் ஒரு மனிதனிடத்திலும் நான் ஒரு கட்டிடத்துக்குள்ளும் நான் வாசம் பண்ணவில்லை, இஸ்ரவேல் மக்கள் இதுவரை நான் உங்களை வழிநடத்தி வந்த எல்லா வழிகளிலும். அவர்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தானங்களிலே நான் உலாவினை தவிர ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஒரு ஒரு பெரிய அலங்காரத்துக்குள்ளே நான் வாசம் பண்ணவில்லை என்று அறிவிக்கின்றார். இன்றைக்கு கூட இதை புரிந்து கொள்ளணும். இந்த சத்தியம் அநேகருக்கு புரியவில்லை. ஏதோ தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்று அநேகர் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்கிற கட்டாயத்தின் நிமித்தமாக ஆலயத்திற்கு போவது தவறல்ல. அங்கே தேவன் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எங்கே இருக்கிறார்? எது தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம்? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியீர்களா? 1 Corinthians 3:16 அப்படிதான் சொல்லுது. தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசம், அங்க போன பாட்டு பண்ணா நம்ம ஆவியானவர் அப்படியே நிரம்பரம் வருங்க. எங்க பாட்டு பாட தேவையில்லை, ஒரு இடத்தை தேடி போக தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் உணராமல் எங்க போனாலும் அந்த பாட்டு பாடினா மட்டும்தான் ஆட முடியும். ஏன்னா அது வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது வருகிற உற்சாகத்தின் மிகுதியாக பலனாக வெளிப்படுகிறது. அன்புக்குரிய, பேண்டை கம்மி பண்ணா ஆட்டம் கம்மியாகுது, வாய் கம்மியாகுது. அப்படி இல்லைங்க ஆவியானவருடைய ஆளுகை. அது சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா? இந்த அறிவு மிக மிக முக்கியம் என்பதை அப்போ தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் நீங்கள் தான் என்பதை இந்த காலவெளியில் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ முதற் பலனை நீங்கள் புசிக்க வேண்டும். நன்மைகளை நீங்கள் புசிக்கும் பொழுது நீங்கள் எல்லா நாளும் எல்லாரும் எதையும் சாப்பிடுதுங்க, அடுத்தது நீங்க சாப்பிட்டீங்கன்னா திருப்தி அடையுமா? சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் போய் சேர்ந்த பிறகு அந்த இடத்துலே உன்னுடைய வீட்டை கட்டி நீ நல்ல வளமா இருக்கும்போது நீ கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடு, அப்பொழுதுதான் நீ வளமாய் இருப்பாய் அப்படியே கான்செப்டே மாத்திட்டாங்க. 10 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுப்பாரு, என்ன அது சீட்டு கம்பெனியை நடத்துற ஆண்டவர் கிடையவே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கொடுத்து அவர் வாழவில்லை, அவர் கொடுத்து தான் நாம் வாழ்கிறோம். அவர் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது, அன்பை முதலாவது கொடுக்க பழகி கொள்ளுங்கள். அன்பிற்கு பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். எல்லாமே நீங்க ஒரு 10 ரூபாய் 1 ரூபாய் கொடுத்தாலும் அன்பில் கொடுக்கலன்னா அது பலனே வராதுங்க, பிரயோஜனமே இல்லை. அன்புக்குரியவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் நீங்கள் தான்.
அங்கே உங்கள் முதற் பலன்களை இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற நோக்கம் என்ன தெரியுங்களா? அங்கே பரதேசி வருவாங்கப்பா, திக்கற்ற வருவாங்கப்பா, அவங்களோடு கூட ஆசாரியம் இருப்பாப்பா, அவங்களெல்லாம் சந்தோஷப்படணும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை இந்த வேத பகுதி அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இன்னைக்கு நான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்கிற நிலை அல்ல, புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் அந்த மனதை புரிந்து கொண்டு நாமும் சந்தோஷமாய் மற்றவர்களை வைக்க முடியும் என்கிற உணர்வை இந்த வேத பகுதியில் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்து பாருங்களேன், ஒரு சந்தோஷம், அலாதி ஒரு சந்தோஷம் வரும். அது சாப்பாடு, அது ஒரு ட்ரெஸ்ஸு, எதையில நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன பென்சில் கொடுத்து பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ரூபா கொடுத்து பாருங்களேன், எல்லாமே ஒரு ஒரு அதாவது எல்லை அடங்காத ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நீங்க அதை அனுபவிக்கிறத பார்க்கலாம். அந்த முகம் மலர்ச்சி, அவர்கள் சந்தோஷப்படுகிறது. எனக்கா எனக்கா இல்லை, ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தான். அப்போ இன்றைக்கு நாம் கொடுப்பது என்பது தேவனுடைய மன விருப்பம். தெரிந்து கொண்ட காரியமே, தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்று ஒரு இடத்துல தேடி போய் ஒரு இடத்துல அடிமைகளாக, அதாவது புதிய உடன்படிக்கையில் ஒரு சட்டம் இருக்குது, அது என்னன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். விதைக்கிறது அப்போ நம்ம எந்த நிலத்தில் விதைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நல்ல நிலமாகிய ஆண்டவர் சொன்னது, நல்ல நிலத்துக்கு உதாரணமாக விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள். விசுவாசத்தில் அவர் கடவுளை நம்பிட்டான், இன்னும் வளரலை, குழந்தையாக இருக்கிறான், கஷ்டப்படுறான், அப்படிப்பட்டவர்களை தாங்கி பாருங்கள், கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தில் தேவன் உங்களை நடத்துவார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகவே வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு வெளிச்சம் அல்ல, புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது கிறிஸ்து தன்னை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்த தேவன், மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது. நாம் அவருக்குள் இருக்கும் பொழுது எல்லா பரிபூரணமும் நிறைவு நமக்கு வருகிறது. இந்த நிறைவிலிருந்து நம்முடைய வீடு கட்டப்படும் பொழுது அந்த விளைச்சலின் பலனிலிருந்து நம் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற தெரிந்து கொண்ட ஸ்தானமாக நாமே இருக்கிறோம் என்கிற நிலையிலே உங்களிடத்தில் வந்து அநேகர் திருப்தியாக சந்தோஷமாய் வாழ தேவன் நமக்கு அன்றைக்கே ஒரு ஏற்பாடு, அன்னைக்கு சபைகள் அங்கே ஒரு இடம் தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு தெரிந்து கொண்ட ஸ்தானம் அவரவர்கள் இருக்கிற இடத்திலே, அவரவர்கள் தங்களை சுற்றி இருக்கிற இடத்திலே, பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். இதுதான் தேவனோடு நாம் வைத்திருக்கிற மிக உன்னதமான உறவு என்பதை நாம் வெளிப்படுத்தவும் நாம் செபிக்கலாம். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். நீர் ஆண்டவரே என் தகப்பனாக இருக்கிறேன், நீர் என் ஆண்டவரே, நான் உங்களுடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறேன். இந்த உரிமை எங்களுக்கு தந்தீர், எங்களை தெரிந்து கொண்டேன், நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லைப்பா. நீர் எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து, எங்களை கட்டிப்பிடித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை அழகுபடுத்தி, எங்களை அலங்கரித்து, எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையால் நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களிலிருந்து பலன் எங்களுக்கு தருகிறவர் நீர். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்கிறவர் நீர். ஆவியானவருடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒவ்வொரு நாள் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே சரியாய் நடத்துகிறீர், நிதானமாய் நடத்துகிறீர், மெதுவாய் நடத்துகிறீர், சம்பூர்ணமாய் நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல குறைகள் எல்லாம் நிறைவடைவதாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் கூட மாற்றங்கள் வார்த்தையின் மூலமாக உண்டாகிறதற்காக நன்றி. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அது ஒன்றை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக அனுபவிப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும், நன்றாயிருக்கட்டும், சுயித்திருக்கட்டும். ஆண்டவரே, கிருபை பலன் சம்பூர்ணம் பரிபூர்ணம் ஒவ்வொருவரையும் ஆளுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் இரவு சந்திக்கலாம். பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.